ஜோதிடம் ஓர் ஆய்வு. கோபுரம் டிவி .com நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பேச போற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த பெயர்ச்சி பலனை பத்தி வந்து அதிகமாக பயப்படாதீங்க அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். லக்னத்தை வச்சுதான் உங்களுக்கு பலாபலன். ஒரு ஜாதகத்தை வந்து சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நம்ம சந்திர ராசியை வச்சுக்கிட்டு வந்து பார்க்கல, நம்ம லக்னத்தை வச்சுக்கிட்டு தான் பலன் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது சந்திர ராசியை வச்சுக்கிட்டு தான் வந்து கோச்சார பலன் பார்க்குறோம். அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. லக்னத்தை வச்சு பலன், தசாபுக்தியை வச்சு நிகழ்வுகள் வந்து சாதகமாக இருக்குமா சாதகமாக இல்லாமல் கொஞ்சம் சிரமப்படுத்துமா அப்படிங்கிறது இருக்கு. லக்னத்தை வச்சு தான், லக்னமும் இப்போ தசாபுக்தியும் இதுதான் வந்து மெயின். சந்திரனை வச்சுக்கிட்டு சந்திரனுடைய எந்த இடத்துல வந்து சந்திரன்லேருந்து எந்த இடத்துல ராகு கேது இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு பலன் அப்படின்னா ஒரு 10-15% பலன். 10-15% அப்படிங்கிறது வந்து என்ன மார்க்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 100 மார்க்குக்கு 15 மார்க் வாங்குறோம் அப்படின்னா அந்த மார்க் வாங்கினான்னு வாங்காட்டி என்ன, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, ஒரு மார்ஜினல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கு. சரி, அப்படியே இருக்கு. தப்பான இடத்துக்கு வந்து ராகு வந்துட்டான், தலைக்கு வந்துட்டான், கேது வந்துட்டான், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு பயப்படுறீங்களா? நல்ல இடத்துக்கு வந்திருக்கான், கெடுத்துருவான், அந்த இடத்த கெடுத்துட போகிறான், சரியா இல்லை அப்படின்னு வந்து பயப்படுறீங்களா? இதுக்கு வந்து அடுத்தது பயம் வேண்டாம். ஃபஸ்ட்டு பெரிய பலன் இல்லை, சரி பெரிய பலன் இருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னாலும் அதுக்குள்ள வந்து பயம் வேண்டாம். பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்தால் தீர்வு அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் போக போகிறதில்ல. பிரச்சனை இருந்தால் தீர்வு நிச்சயமாக இருக்குது. அப்போ தீர்வு என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். ராகு கேது பற்றி உங்களுக்கு பயம் இருக்குது, என்ன பண்ணிடுவாரோ அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா உங்கள் கட்டத்தில் அவர் எங்கே வேணாலும் வரட்டும், சந்திர ராசிக்கே அவர் எங்கே வேணாலும் வந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. ராகு கேதுவை வந்து நம்ம பாசிஃபை பண்ணணும், அவரை வந்து அவருடைய உக்ரத்தை நம்ம தணிக்கணும், அவரை வந்து வேண்டணும், எனக்கு நற்பயன்களை கொடு அப்படின்னு கேட்கணும். இவ்வளோதான் விஷயம். ஸோ அவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும், கெடுபலனே பண்ணட்டும், மேக்ஸிமம் 15% பண்ண போகிறார். இந்த 15%க்கு தான் நம்ம வேண்ட வேண்டியது இருக்குது. 80%க்கோ 100%க்கோ இல்லை, தசாபுக்தி இல்லை அவங்க நடத்துறது. ஸோ கோச்சார பலன் தானே. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ராகுவை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ராகு ரொம்ப ஈஸியாக மகுடி வாசித்தால் ஆடக்கூடிய பாம்பு. கொஞ்சம் வாசித்தா போகிறோம், அவர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பாசிஃபை ஆகிடுவார். கேது தான் கொஞ்சம் கஷ்டம், ராகு ரொம்ப ஈஸி. ராகு கால டைம் தான் ப்ரேயருக்கு பெஸ்ட் டைம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் நீங்கள் வேண்டி உடனே நடக்கணும் அப்படின்னால் ராகு கால டைமில் உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணோம். ஏன்னா ராகுக்கு அது பெருமை, அது உடனே அவர் நடத்தி கொடுப்பார். அதை வந்து எந்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கு உடனே எடுத்துக்கிட்டு போவார், ரெப்ரசன்ட் பண்ணுவார். அப்போ ராகு கால டைமில் வந்து நம்ம ஒரு ப்ரேயரை பண்ணும் பொழுது அந்த ப்ரேயர் கண்டிப்பாக வந்து நிறைவேறுது. அதனால் ராகு கால டைமில் வந்து தியானம் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், மந்திர ஜபம் பண்ணுங்கள். ராகு காலத்தில் பண்ணும் பொழுது அதுக்கு நற்பயன் கிடைக்குது. அந்த ராகு கால டைம்லேயே அவரை வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு வேண்டிட்டா அது அவருக்கே கொடுத்துட போகிறார். சாட்சிக்காரங்காலில் விழறதுக்கு சண்டைக்காரங்காலேயே விழுந்துடலாம், நேராக ராகுக்கிட்டேயே விழுந்துருங்க. எனக்கு இது நடத்தி கொடுப்பா, அதை நடத்தி கொடுப்பா, எனக்கு இது பண்ணி கொடுன்னு நீங்கள் வந்து ராகுவையே வேண்டலாம். அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி, எங்கேயும் கோவிலுக்கு போக வேண்டாம். என்ன கட்டத்துக்கு வந்திருக்காரோ அந்த தினத்திலேயே ராகுகால விளக்கேற்றலாம், இல்லை டெய்லியே அண்ணன்னே ராகுகால விளக்கேற்றலாம். வேலைக்கு போகிறோம், எங்களால் வந்து ராகுகாலத்தில் விளக்கேற்ற முடியாது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து ராகு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. இல்லை ரொம்ப கடுமையான இடத்துக்கு வந்திருக்கார், ஒரு நாள் அர்ச்சனை பண்ணிடலாம், அவர் கேட்ட மாட்டார் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். அப்படி எண்ணம் இருந்தது அப்படின்னால்
கருடனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. கருடனுக்கு அர்ச்சனை பண்ணினால் ராகு வந்து பயப்படும், பாம்பை வந்து கருடன் கொத்தும். அதனால் வந்து பாம்பு பயப்படுறது வந்து கருடன் இடத்துல. அதனால் பெருமாள் கோவிலுக்கு எப்போ போகிறீங்களோ துவயஸ்தம்பத்துக்கு கீழே வந்து கருடன் இருக்கும். நீங்கள் அந்த அர்ச்சகரையே கூப்பிட்டு அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொல்லலாம். அந்த உங்களுடைய பெயரில் வந்து கருடனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தால் ராகு வந்து தனிவர், அவருடைய உக்ரம் இருக்காது. ஸோ ராகுகால விளக்கேற்றலாம், ராகுக்கு அர்ச்சனை பண்ணலாம், கருடனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம் இல்லைன்னா காளஹஸ்திக்கு போயிட்டு அந்த சர்ப்பசாந்தி பண்ணிக்கிட்டு வரலாம். இதுவும் வந்து ஒரு சிறந்த வழிபாட்டு முறை. கேத்து பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது பிள்ளையாரை பிடித்தால் போதுமானது. கேத்து பரிகாரத்துக்கு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். பிள்ளையாரை பிடிச்சாச்சு அப்படின்னால் எல்லாமே வந்து சரியாக வந்துடும். கேத்துக்கு வந்து இந்த உலகியல் விஷயங்கள் எதுவுமே புரியாது, பிடிக்காது. அவருக்கு வந்து மோட்சத்துக்கு அதிபதி அவர், அதுக்கான வழியை காட்டுறவர் அவர். வந்து இறை அருள் அப்படின்னு நம்ம வந்து போகும் பொழுது அவருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த உலகியல் அப்படின்னு நம்ம வரும் பொழுது கேத்துக்கு பல விஷயங்கள் புரியறதில்ல, பிடிக்கிறதில்ல. அதனால் வந்து அவர் முக்கால்வாசி வந்து ஒரு நான் பர்ஃபார்மராகவே இருக்கார். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும், இந்த உலகியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல வரங்களை அவர் அருள்வது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பிள்ளையார் இடத்துல போய் டெய்லி வந்து பிள்ளையாரப்பா எனக்கு இதை நீங்களே பண்ணி கொடுங்க, அன்னன்னைக்கு என்னதோ அதை வந்து பிள்ளையார் இடத்துல தெரிவிச்சுட்டு போயிடுங்க, எனக்கு இன்னைக்கு இது இதில் நடக்கணும், நீ தான் எனக்கு நடத்தி தரணும். வெறும் பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு வாங்க, பிள்ளையாரை மட்டுமே வழிபாடு பண்ணுங்க. தனியாக வந்து கேத்துக்குன்னு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி உங்களுக்கு பண்ணணும், அவருக்கே நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்னு தோணினால் கீழ்ப்பெரும்பள்ளம் போயிட்டு வரலாம். வைடூரியம் கேட்ஸை, அதை கொஞ்ச நாள் வந்து உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதை வந்து தானம் கொடுக்கலாம், கொள்ளு தானம் பண்ணலாம். ராகுக்கு வந்து கருப்பு உளுந்து தானம் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இவங்களுடைய வழிபாட்டு முறையில் வரும். அவங்களுடைய கல் சிலை, அதாவது ராகு கேத்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி வந்து அந்த மூன்று சர்க்கிள் காயிலாக வரும், அது வந்து ராகு கேத்து இணைஞ்சது. அதை வந்து பிரதிஷ்டை பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதனுடைய உக்ரம் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு வந்து பெருமளவில் இதுக்கு பரிகாரம் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னால் ராகு கேத்துவனுடைய சிலையை வாங்கி ஏதாவது கோவிலில் வந்து அந்த ஸ்தல விருட்சம் இருக்கும் அதுக்கு கீழே வந்து பிரதிஷ்டை பண்ணலாம். இந்த நாகாத்தம்மன், கருமாரியம்மன், மகாவிஷ்ணு, பள்ளிகொண்ட பெருமாள், அந்த மாதிரி வந்து நாகத்தோட நாகாபரணத்தோட சிவன், இந்த மாதிரி நாகத்தோடு இருக்கிற எந்த தெய்வத்தையுமே நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வரலாம். நாகம் சேர்ந்துருக்கணும். கருமாரியம்மன்னா நாகம் இருக்கு, நாகாத்தம்மன்னா நாகம் இருக்கு, மகாவிஷ்ணு பள்ளிகொண்ட பெருமாள் அப்படின்னா ஆதிசேஷன் இருக்கார், நாகாபரணத்தோட சிவன் அப்படின்னா அபிஷேகம் பண்ணும் பொழுது நாகாபரணத்துக்கும் சேர்த்து தானே பண்ணுறோம். அப்போது அந்த நாகமும் வந்து சேர்ந்து குளிர்ந்து போகுது. அப்போ அது மாதிரியான இதை வந்து பண்ணலாம். புத்துக்கு வந்து பால் விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ராகு கேத்துவுக்கு வந்து அற்புதமான விஷயம். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது இந்த ராகு கேத்துவை பற்றின பயம் நம்மளுக்கு வேண்டாம். திருப்பியும் சொல்கிறேன், யாருக்குமே வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எண்ணம் கிடையாது. இப்போ ராகு கேத்துக்கு கூட வந்து இந்த கிரகங்கள் எல்லாமே, ராகு கேத்து மட்டும் இல்லை, கிரகங்கள் எல்லாத்துக்குமே வந்து தொடர்ந்து வந்து இவன் வந்து கண்டிப்பாக கெடுக்கணும். சனியா கண்டிப்பாக கெடுப்பான், சகட்டுமே நீக்கி ராகுவா கண்டிப்பாக கெடுப்பான், அந்த மாதிரி எந்த கிரகமுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரெண்டு அணியாக பிரிச்சிருக்கோம், குரு அணி இருக்குது, சனி அணி இருக்கு. சனி அணிக்கு நல்லவன் வந்து குரு அணிக்கு இல்லை, குரு அணிக்கு நல்லவன் வந்து சனி அணிக்கு இல்லை. அப்போது இதுவே வந்து ரிலேட்டிவாக தான் இருக்கு. கண்டிப்பாக வந்து அந்த அந்த பக்கம் அவங்க நல்லது பண்ணி தானே ஆகணும். குருவுடைய அணிக்காரன் அந்த அந்த அணிக்கு நல்லது தானே பண்ணணும். அப்போ அங்கே நல்லவனாக மாறுறான். இந்த பக்கம் வரும்பொழுது அவன் வந்து தீய பலன்களை கொடுக்கணும்னு ஒரு நியமனம், அவ்வளோதான். ஆனால் வந்து அவங்களுடைய குணமே அது இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த குணமேவா இருந்தால் குரு அணிக்குமே அவங்க நல்லது பண்ண முடியாது, சனி அணிக்குமே அவங்க நல்லது பண்ண முடியாது.
அப்போது அது அவங்களுடைய குணம் இல்லை, இது வந்து ஒரு ஜட்ஜு வந்து உட்கார்ற மாதிரி. இந்த கேஸுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட், இந்த ஜட்ஜு எப்பயுமே வந்து தப்பான தீர்வு கொடுப்பார் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்ல முடியுமா? நீ வந்து எந்த பக்கம் நிற்கிற, நீ தவறானவர் சைடில் இருந்ததுன்னா உனக்கு தப்பாக தெரியுது, சரியானவர் பக்கம் நின்று நீ பார்க்கும் பொழுது ஜட்ஜினுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் உனக்கு கரெக்டாக தெரியுது. இதே தான் வந்து இவங்களுக்கும் அந்த நவகிரகங்கள் எதுவுமே வந்து தீர்மானமாக வந்து கெடுதல் பண்ணுறதுன்னோ தீர்மானமாக நல்லது பண்ணுறதுன்னோ இல்லை, நியமனம் இவங்க இது பண்ணணும் இவங்க இது பண்ணக்கூடாதுன்னு. அப்போ எப்போ அது அவங்களுடைய சுயமான குணமாக இல்லாமல் இருக்கிற பட்சத்துக்கு நான் ஆக்ட் தான் பண்ணணும். இப்போ நானாக வந்து அடிக்கிறவ உதைக்கிறவ இல்லை, ஆனால் இப்போ என்கிட்ட வந்து யாரோ சொல்லியிருக்காங்க, இப்போ வரவர் வந்து தவறழிச்சிருக்காரு, லத்தா நீ தான் நாலாரை வைக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால நான் நாலாரை வைக்கிறேன். அப்போ அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய குணம் இல்லை, அடின்னு சொன்னதுனால நான் அடிக்கிறேன். அப்போ எப்போ அது என்னுடைய குணம் இல்லையோ, அடிக்க வேணான்னு சொன்னால் நான் அடிக்க போகிறதில்ல, அடின்னு சொன்னால் நான் அடிக்க போகிறேன். என்னுடைய ஸ்வபாவமே வந்து பார்த்தா அடிச்சிருவேன் அப்படின்னா தான் நம்ம பயப்படணும். அப்படி எந்த இதுவுமே இல்லையே, குருவாணியை பார்த்த உடனே அடி அப்படின்னு சொல்லலை, சனி அணியை பார்த்தா தான் அடி அப்படின்னு சொல்கிறது. அப்போ அங்கேயே வந்து பாகுபாடு இருக்குது, யாருக்கு நல்லது பண்ணோம் யாருக்கு கெடுதல் பண்ணோன்னு. அப்போ சுயமாக குணம் இல்லைங்கிறது நம்மளுக்கு புரியுது. எப்போ சுயமாக குணம் இல்லையோ அப்போ எப்போ வேணாலும் அதை வந்து வேணாம்ப்பா இங்கேயும் வந்து அடிக்காத சரி பண்ணிவிடு அப்படின்னா சரியாகும் தானே. சுயமாக இருந்தால் தானே நம்ம பயப்படணும், சுயமாக இல்லை. ரெண்டு அணி எப்போ இருக்கோ, எப்போ வந்து ஒரு ஒரு அணிக்கும் வந்து அவங்களுடைய குணநலங்களை அவங்க மாற்றிக்கிறாங்களோ அப்போ இது மாறுபடக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய விஷயம்ன்றது நம்மளுக்கு புரியுது. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் நாகத்தோடு இருக்கிற எந்த தெய்வத்துக்கும் வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க, பிள்ளையார் வழிபாடை கண்டிப்பாக வச்சுக்கோங்க, காளஹஸ்தி போயிட்டு வாங்க, திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, அன்னன்னைக்கு ராகுகால விளக்கேற்றுங்க. இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்பொழுது ராகு கேத்து எந்த இடத்துக்கு வந்தாலும் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். ராகு கேத்து தசை நடத்தினாலும் நீங்கள் இதையே பண்ணிக்கிட்டு வாங்க, எந்த விதமான பயமும் வேண்டாம். நீங்கள் வந்து வேண்டும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நற்பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தீர்மானமாக மனசில் வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணிக்கிட்டு வாங்க. ஜோதிட ஆய்வு தொடரும். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.